வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம தனுஷ் நடித்த திருச்சிற்றம்பலம் படத்தோட ஆடியோ லான்ச் வந்து ஒரு 1 வீக் முன்னாடி நடந்துச்சு. இந்த ஆடியோ லான்ச்ல வந்து தனுஷ் அவர்கள் வந்து மாசா பேசினார், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு 10 வருஷம் முன்னாடி தனுஷ் கொடுத்த இன்டர்வியூலாம் எடுத்து போய் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு திமுறா இருக்க மாதிரியே வந்து இன்டர்வியூ கொடுப்பாரு. நயன்தாரா கூட வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருப்பாரு, ஆல்ரெடி நீ மோகினி படத்துக்காக கொடுத்துருப்பாங்க போல இருக்கு. அந்த இன்டர்வியூ எடுத்தது கூட ஈரோடு மகேஷ். ஈரோடு மகேஷ்க்கு ஒழுங்காக வந்து இன்டர்வியூ பண்ண தெரியாமல் தான் பண்ணிட்டு இருப்பாரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் அவர்கள் வந்து அந்த சோபாவில் படுத்துக்கிட்டு இன்டர்வியூ கொடுப்பாரு. அந்த இன்டர்வியூ வந்து யூடியூப்ல நல்லா ஃபேமஸா இருக்கு, அந்த இன்டர்வியூ கூட போய் பாருங்க. ஒரு மாதிரி திமுறா பேசுற மாதிரி, ஒரு திமுறா உட்கார்ந்துருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனா இப்ப அதெல்லாம் இல்லாம கொஞ்சம் வேற மாதிரி மாறிட்டாரு. எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிங்கறத பின்பற்றி கொஞ்சம் வாழ்க்கையை மாத்திக்கிட்டாரு, பேசுறதும் மாத்திக்கிட்டாரு. ஆனா இந்த ஆடியோ லஞ்ச்ல பேசும்போது திடீர்னு பாத்தீங்க அப்படின்னா ரஜினிகாந்த் அவர்கள் மாதிரி பேசுறாரு, திடீர்னு வந்து ராகவா லாரன்ஸ் மாதிரி பேசுறாரு. ராகவா லாரன்ஸே தலைவர் மாதிரி பேசுறாங்க பேர்ல தான் ஸ்டேஜ்ல ரஜினிகாந்த் மாதிரி பேசிட்டு இருப்பாரு. தனுஷ் ரொம்ப நாளா ரஜினிகாந்த் மாதிரி தான் பேசிட்டு இருந்தாரு, ஆனா இப்ப கொஞ்சம் ஓவரா போயிட்டாரு. அப்படியே ரஜினிகாந்தாவே மாறிட்டாரு. அப்படியே அந்த கையை காட்டுறது மாசு மாசு அது மாசு இது மாசுன்னு கை காட்டும் போதெல்லாம் தலைவரே தனுஷ் அவர் உடம்புக்குள்ள பூந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. தளபதி பேர் சொன்னா, ஒரு தலை பேர் சொன்னா வந்து எல்லாம் கத்துற மாதிரி இதுலயும் வந்துட்டு இவர் ரசிகர்களையும் கத்த விட்டு பாத்துட்டு இருந்தாரு நம்ம தனுஷ் அவர்கள். அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த பேச்சுல வந்து ஒரு மெச்சூரிட்டி வந்துருச்சா, இல்ல வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனையினால இப்படி ஆயிட்டாரா என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாரு. இந்த ஆடியோ லான்ச்ல வந்து அனிருத்தும் இவரும் ஒரு பாட்டு பண்ணாங்க, அதுல ஒரு லைன் வேணும்னா எல்லாரும் கத்தனாங்க. அந்த லைன் என்ன அப்படின்னா, உன்னை நினைச்சொன்னு உருகலை போடி, சோகத்துல ஒன்னும் வளர்க்கல தாடி. அதை வந்து வேற மாதிரி எல்லாம் ரிலேட் பண்ணிக்கிட்டாங்க. அவரு அதுக்காக தான் வந்து பாடி இருப்பாரு, எனக்கு யாரும் இல்லைனாலும் பரவாயில்ல நான் தனியாக வாழ்ந்து காட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு பண்ணாரு ஸ்டேஜ்ல. அப்புறம் இந்த திருச்சிற்றம்பலம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபீல் குட் மூவி அப்படின்னு சொல்றாங்க. ஃபீல் குட் மூவின்னா இந்த யாரடி நீ மோகினி மாதிரி இருந்தா பரவாயில்ல, திடீர்னு நையாண்டி மாதிரி ஒரு படத்தை பண்ணிவிட்டு ஃபீல் குட் மூவி காமெடி மூவி அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து சாவடிக்காம இருந்தா சரி. ட்ரைலர் பார்த்தா நல்லா தான் இருக்கு, பார்க்கலாம் எப்படி பண்ணிருப்பாங்கன்னு தெரியல. இந்த படத்தோட ட்ரைலர் பார்த்துட்டு இந்த படம் என்னடா மாசா இல்லையே அப்படின்னு சொல்லி தனுஷ் ரசிகர்கள்லாம் கவலைப்பட்டதை தெரிஞ்சுக்கிட்டு, அது மாசு இது மாசு எதோ மாசு எல்லாமே மாசு தாங்க போங்க அப்படிங்கிற மாதிரி எதையோ சொல்லி அந்த படம் மாசா இல்லைங்கிறத வந்து சப்பக்கட்டு கட்டிட்டாரு. நீங்களும் அந்த ஆடியோ லான்ச்சர் தனுஷ் பேசுறது போய் பாருங்க, ஒரு புதிய தனுஷை பார்ப்பீங்க.